ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைப்பூ புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துலாமா? வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தக்காளி 1, சின்ன வெங்காயம் 1 7 கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 1, புளி கரைசல் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா? ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி குளிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழைப்பூவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டேன். மூடி போட்டு வேக வச்சுக்கணும். வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம புளி கரைசல் போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நமக்கு சுவையான வாழைப்பூ புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சேனா குக்கிங் டைம் சேனல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.